ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வீட்லேயே எப்படி பில்லிங் செட் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட் ரிக்யூஸ்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம், எல்லாருமே எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, அதனால தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்த பழைய பாக்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன், இதை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா மாதிரி ரெடி பண்ணிடலாம். கீழே வந்து அந்த காசுலாம் போட்டு வச்சுருப்போம்ல, அந்த ட்ராக்காக நான் இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை வந்து சைடில் எப்படி ஓப்பனாக இருக்கும்ல, அதை வந்து க்ளோஸ் பண்ணி ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி அந்த ரெண்டு பாக்ஸ்க்கும் ஒட்டிக்கோங்க. ஒரு பாக்ஸில் வந்துட்டு சில்லற காசுலாம் போட போகிறோம், ஒரு பாக்ஸில் வந்துட்டு நோட்டு காசுலாம் போட போகிறோம். ஓகே, அதனால ரெண்டு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டு பாக்ஸையும் ஒட்டிட்டதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து கேப் இருக்கணும், அப்போ தான் நம்மளால் காசு ஈஸியாக போட முடியும்ல. அந்த கேப்புக்காக மேலே இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த இன்னொரு பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போது ரெண்டு பாக்ஸுக்கும் நான் சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது எப்படி இன்செர்ட் பண்ணணும், உள்ளுக்குள்ளே வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த லென்த் பாக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த சோப்பு பாக்ஸ் வந்து கரெக்டாக போகும். நான் ஆல்ரெடி மெஷர் பண்ணி தான் இந்த பாக்ஸை சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற பாக்ஸையும் நீங்கள் வந்து மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ உள்ளே வச்சுட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா, சைஸ் அந்த முன்னாடி வந்து நம்ம ட்ரா மாதிரி இழுக்கணும்ல, அதுக்கு வந்து ஓப்பனாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் அதோட மெஷர் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருந்த கொஞ்சம் பீஸை மட்டும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் கொஞ்சம் வந்து லூஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அதையும் ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. அதேமாரி சைடில் கொஞ்சம் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதையும் வந்து அந்த பாக்ஸ் கூடயே சேர்த்து சைடில் ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த ரெண்டு சோப்பு பாக்ஸையும் எடுத்து ஒட்டணும். ஒட்டுறதுக்கு முன்னாடி மூணு கார்ட்போர்ட் பீஸை ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பீஸஸை கரெக்டாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டுங்க. மூணு சைட்லேயும் நம்ம ஒட்டணும். ஃபஸ்ட்டு ரெண்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒட்டணும், அதுக்கப்புறம் சென்டர்லேயும் ஒட்டணும். ஒட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த சோப்பு பாக்ஸை இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்படி நம்ம மூணு பீஸஸ் ஒட்டினா தான் அந்த சோப்பு பாக்ஸ் வந்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஸ்டிப் பண்ணிக்கும். அது வந்து அழகாக ட்ரா மாதிரி போயிட்டு வர்றதுக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் சைட்லேயும் ரெண்டு பாக்ஸ் ரெண்டு கார்ட்போர்ட் பீஸஸ் ஒட்டியிருக்கேன், சென்டர்லேயும் ஒரு பீஸஸ் ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, மேலே இருக்கிற அந்த பாக்ஸில் இருக்கிற மூடி இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படி கட் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ட்ரா மாதிரி பண்ணியிருக்கோம்ல உள்ளுக்குள்ளே ரெண்டு சோப்பு பாக்ஸு, அதுக்கு வந்து பிடி மாதிரி ஒன்று வைக்கணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறேன், ஹார்ட் க்ளூவில் பெரிய ஸ்டிக் இருக்கும்ல, அந்த ஸ்டிக்கில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த பீஸை நம்ம இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரெண்டுத்துக்கும் அந்த பிடி மாதிரி இழுக்கிற இடத்துல வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா பிடி மாதிரி இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து ஹார்ட் க்ளூ ஸ்டிக் தான் ஒட்டணும்னு அவசியம் கிடையாது, ஒரு சின்ன மூடி மாதிரி கூட நம்ம ஒட்டிக்கலாம். நான் வந்து ஹார்ட் க்ளூ ஸ்டிக் ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டிட்டேன், ட்ரா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற மூடியை க்ளோஸ் பண்ணி நம்ம ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகேயா, ஏன்னா மேலே இருக்கிற மூடி வந்து ஓப்பன் பண்ணுற மாடல் கிடையாது, அது அப்படியே க்ளோஸில் தான் இருக்கணும். மேலே நம்ம இன்னும் நிறைய வந்து செட் பண்ணணும், பில்லிங் செட்டு அந்த பில் பண்ணுறது எல்லாமே செட் பண்ணணும். அதனால் மேலே இருக்கிறத க்ளோஸ் பண்ணி ஒட்டிடுங்க. அதனால் ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி இப்படி உள்ளுக்குள்ளே ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மூடியை க்ளோஸ் பண்ணி நான் ஒட்டிடுறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு இதுக்கு மேலே பில்லிங் செட் அந்த மிஷின் இருக்கும்ல, அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, எங்கிட்ட இருந்த பழைய கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது ரொம்ப பழசு. இது வந்து யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீட்டில் பழைய கால்குலேட்டர் ஒன்று இருந்துச்சு, அதனால் என்ன பண்ணால், இதையே நம்ம எதுக்கு பில்லிங் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, இது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதேமாதிரி அழுத்தி நம்ம விளையாடும் போது ஒரு உண்மையான பில்லிங் செட்டில் நம்ம நம்பர் அழுத்தும் போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜாலியாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது ரொம்ப பழசாக இருக்குது, அதனால் இதை லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப பழசு, ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே இருந்துச்சு. அந்த நம்பர் கூட அவ்வளோவா தெரியாது, எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லைட்டாக தெரியும் அவ்வளோதான். ஆனாலும் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் நேச்சராக இருக்குங்கிறதுக்காக நான் இது யூஸ் பண்ணுறேன். அதுக்கு மேலே இருக்கிறது கூட கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நான் கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் நம்ம பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்திருக்கேன், நான் காட்டுறேன். இந்த ஷீட்டு தான், இந்த ஷீட் வந்துட்டு நல்லா கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு, இந்த டிசைனை நான் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு லென்த் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நாலு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பீஸும் என்ன பண்ண போகிறோம், ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி அந்த கால்குலேட்டரோட நாலு சைடும் ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ அப்படி பண்ணிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டபிளாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகேயா,
இப்போ ஒட்டிட்டு கொஞ்சத்தை வந்து பின்னாடி சைடில் வச்சு ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சத்தை எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கால்குலேட்டரை கொஞ்சம் புதுசு மாதிரி ஆக்கியாச்சு. இதை வந்துட்டு அதுக்கு மேலே வச்சு ஒட்ட போகிறோம், அந்த பாக்ஸுக்கு மேலே. பட் அப்படியே வச்சு ஒட்டக்கூடாது, கொஞ்சம் அது வந்து தூக்குன மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும். பில்லிங் செட்டில் அப்படி தான் இருக்கும் பொதுவாக பார்க்குறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து நான் இப்படி ரெண்டு சைடும் மடிச்சிக்கிறேன். இந்த ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணி பெண்ட் பண்ணுறேன். பெண்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டணும். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும் அது பெண்ட் பண்ணும்போது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டின அந்த பீஸ் எடுத்து என்ன பண்ண போகிறோம், அந்த கால்குலேட்டருக்கு பின்னாடி அந்த பாக்ஸுக்கு மேலே இப்படி வச்சு ஒட்ட போகிறோம். அப்படி ஒட்டும் போது என்னாகும், கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த கால்குலேட்டர். அதனால ஒட்டுறேன். இப்போது அந்த பாக்ஸுக்கு மேலே ஒட்டிட்டேன்னா, அதுக்கப்புறம் அந்த பீஸ்க்கு மேலே, அதாவது அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலே ஹார்ட் க்ளூ கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த கால்குலேட்டர் எடுத்து ஒட்டிடுங்க. இப்போ ஒட்டிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கீழே ஸ்டிப்னஸ் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் அந்த கால்குலேட்டருக்கு கீழே கொஞ்சமாக ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேம்போ ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி ஒட்டி விடுறேன். அப்படி ஒட்டிட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பில்லிங் மிஷின் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இது இது நம்ம நம்பர்லாம் அழுத்துறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஜாலியாக. நானே கொஞ்சம் நேரம் அழுத்தி பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கால்குலேட்டர் இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் பழைய கால்குலேட்டர் இல்லைனா புது கால்குலேட்டர் கூட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கால்குலேட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அது ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேஷாக கார்டான்னு கேட்டுட்டு கேஷ் இருந்துச்சுன்னா காசு வாங்கிக்குவோம். இதே கார்டாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன மிஷின் வச்சு அந்த கார்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு காசு எடுத்துப்பாங்க இல்லையா, அந்த ஒரு கேஷ் ரீடர் மிஷின் தான் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து நான் கார்ட்போர்டில் தான் ஈஸியாக பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். மடித்து ரெடி பண்ணிவிட்டு சைட்லலாம் பாக்ஸ் மாதிரி இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கார்ட்போர்டு வச்சு கவர் பண்ணோம்ல, அந்த இடத்துல அந்த கார்டு இன்செர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஹோல்ஸ் வேணும். அதனால ஒரு சின்ன ஹோல்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், அது வந்து கார்டு இன்செர்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேஷ் ரீடரில் கொஞ்சம் பெண்டாக தெரியும், அந்த டிஸ்பிளே இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் தூக்குன மாதிரி தெரியும். அந்த மாதிரி தெரியறதுக்காக சின்ன சின்ன கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதையும் லைட்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிவிட்டு அந்த ரெண்டு பேஸையும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு அட்டை எடுக்கிறேன், அந்த அட்டையை ஒட்டுறேன். அப்படி ஒட்டும் போது கொஞ்சம் பெண்டாக இருக்கிற மாதிரி தெரியும், அது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்பர்ஸ்லாம் ஒட்ட போகிறேன். நம்பர்ஸ் பட்டன் இருக்கும்ல, அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், கார்ட்போர்டில் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்கொயர் ஷேப்பில். அந்த பீசஸை எல்லாத்துக்கும் ஒட்டிக்கோங்க. அதாவது எத்தனை நம்பர் இருக்குமோ அதில் எத்தனை பட்டன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டுறேன். நான் ஒட்டுற மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஒரு மூணு லைனில் நாலு நாலு பீஸ் ஒட்டியிருக்கேன், கீழே லாஸ்ட் லைனில் மட்டும் ஒரு மூணு பீஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி இந்த கலரில் ஃபோம் ஷீட் எங்கிட்ட இருந்துச்சு அதை எடுத்து இதுக்கு மேலே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு ரெட் ஷீட் ஒட்டுறேன், அந்த மிஷினில் அதே மாதிரி ரெட் ஷீட் இருக்கும், அதனால் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக பிளாக் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பிளாக் கலர் பண்ணிட்டேன். பிளாக் கலர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு மூணு ஷீட் எடுத்திருக்கேன், ஒரு ரெட் ஷீட்டு, அப்புறம் ஒரு எல்லோ ஷீட்டு, அப்புறம் ஒரு க்ரீன் ஷீட்டு. இந்த மூணு ஷீட்டையும் கீழே இருக்கிற பட்டன் மூணுத்துலேயும் ஃபெவிகால் போட்டு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒயிட்னர் யூஸ் பண்ணி நம்பர்ஸ் போட்டிருக்கேன் மேலே, 1, 2, 3 நம்பர்ஸ் வந்து போட்டிருக்கேன் அந்த பட்டனுக்கு மேலே. அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதில் ஒவ்வொரு பட்டன்லேயும் என்னென்ன இருக்குமோ அந்த ஆரோலாம் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மேலே ஒட்டினோம்ல, அதில் வந்துட்டு கேஷ் ரீடர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். நீங்கள் கேஷ் ரீடர் மிஷின் கூட எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ளீஸ் என்டர் யுவர் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சிருக்கேன். கார்டை வந்து நம்ம என்டர் பண்ணணும்ல, அதனால இப்போ கார்டு மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கார்டு மாதிரி ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக கலர் பண்ணுறேன். ஒரு குட்டீஸ் யூஸ் பண்ணுறது தானே, அதனால் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா கார்டு மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதில் வந்து கார்டுன்னு எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இப்படி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் யாராச்சும் பொருள் வாங்க வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த கார்டு இருக்கணும், அவங்க வந்து இந்த மாதிரி கொடுத்து கார்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கேஷ் ரீடர் மிஷின் எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கணும், அதனால் ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மிஷினை வந்து இப்படி வச்சுருக்கேன், அது அப்படியே வச்சோன்னே அழகாக நின்றுக்குச்சு, அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதுக்கு மேலே ரெட் கலர் பிளைன் ஃபோம் ஷீட்டை ஒட்டுறேன். ஒட்டிட்டு அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அது வந்து ஸ்கேனர் மிஷின் பார்த்துருப்போம்ல, ஸ்கேன் பண்ணுவாங்க ஒவ்வொரு அந்த பில்லையும் ஸ்கேன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு எடை போட்டு நம்மளுக்கு ரேட் போட்டு தருவாங்க. அந்த ஸ்கேன் மிஷின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்துட்டு ரெட் ஷீட்டை ஒட்டிட்டு ஸ்கேன் மிஷின் மாதிரியே கட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து டாய் ஸ்கேன் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். இதே மாதிரியே கட் பண்ணிட்டேன்னா இன்னொரு பீஸும் அதே மாதிரி கட் பண்ணி அதோடய பேக் சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ரெண்டு சைட்லேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒட்டிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ், அதாவது அலுமினியம் ஃபாயில் ஷீட்டில் ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி எடுத்திருக்கேன் பங்க்ச்சர் பண்ணி, அந்த பீஸ் எடுத்து சென்டரில் ஒட்டிட்டு ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஃபோம் ஷீட், பிளாக் ஃபோம் ஷீட்டில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கேன் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகே, ஸ்கேன் பண்ணுற அந்த மிஷினும் ரெடி. இதுக்கு வந்து இப்போ வயர் தேவை
தேவைப்படும். அந்த மிஷின் கூட சேர்ந்து தான் இந்த ஸ்கேன் மிஷினும் இருக்கும். அதனால் ஒரு வயரை ஒட்டியிருக்கேன். அந்த வயரை வந்து அந்த கால்குலேட்டருக்கு பேக் சைடில் சேர்த்து வச்சு ஹார்ட் லோ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம்னா, இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுவும் சோப்பு பாக்ஸ் தான். அதை வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் விட்டு சேர்த்து ஒட்டிக்கலாம். ஏன்னா பத்த மாட்டேது இடம் அந்த ஸ்கேன் மிஷின் வைக்கிறதுக்கு. அதனால் அந்த பீஸையும் ஹார்ட் லோ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு அது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு பிங்க் கலர் ஷீட் எடுத்து ஒட்டுறேன். அவ்வளோதான். இப்போது அந்த கேஷ் ரீடருக்கு பக்கத்தில் அந்த பாக்ஸுக்கு மேலே ஸ்கேன் மிஷினையும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடை போடுற மிஷின், அந்த வெயிட் மிஷின் இருக்கும்ல, அதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் பிங்க் கலர் ஷீட் ஒட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மூடி மாதிரி இருந்துச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில், அந்த மூடி எடுத்துகிட்டு ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஓகேயா? ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிட்டதுக்கப்புறம் அது எடை போடுறதுக்கு இருக்கும்ல அந்த பிளேட் மாதிரி, அதுக்கப்புறம் அந்த ஃபோம் ஷீட்டில் ஒட்டினோம்ல அந்த பீஸ் இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் அந்த எடை மிஷின் தெரியும் பார்த்தீங்களா, நம்பர் மேலே ஒரு சின்ன மிஷின் மாதிரி தெரியும், அதுக்காக அந்த ஷேப்பில் கட் பண்ணி அதையும் ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி அந்த எடை மிஷினுக்கு பக்கத்தில் பின்னாடி சைடு ஒட்டியிருக்கேன். முன்னாடி சைடும் தெரியும்ல நம்பரு, நீங்கள் ரெண்டு இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒயிட் மிஷினில் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் ஒரு மிஷின் மாதிரி தெரியும், அதேமாரி ஃப்ரண்ட் சைட்லேயும் தெரியும். அதனால ரெண்டு இடத்துலையும் இந்த மாதிரி ஒட்டிட்டு சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி 0.50 kg 50 kg சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். வெயிட் மிஷின் சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இது டாய் மிஷின் தானே, அதனால உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ முக்கால்வாசி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு காசு. ஓகே, அந்த நோட்டு இருக்கும்ல, நோட்டு காசுலாம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பிளைன் ஃபோம் ஷீட்டில் லைட்டாக ஒரு ஸ்கின் கலர் மாதிரி ஒரு ஃபோம் ஷீட். அதில் வந்து சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி அதில் எந்தெந்த மாதிரி நோட் இருக்குமோ, அதாவது 2000 ரூபாய் இருக்கும், 500 ரூபாய் இருக்கும், 100 ரூபாய், 200 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி எவ்வளோ நோட்ஸ் இருக்குமோ அவ்வளோ நோட்ஸில் இருக்கிற நம்பரையும் ஒவ்வொரு கலர் ஸ்கெட்சில் நான் வந்து எழுதுறேன். ஓகே, 10 ரூபீலேருந்து 5 ரூபி வரையும் எழுதுறேன். 5 ரூபீலாம் இப்போ செல்லுமான்னு தெரியல, பட் நான் 5 ரூபி எழுதியிருக்கேன் டாய்ஸ்னால். இப்போது இன்னொரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதுலேயும் 100 ரூபாய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த ட்ராவில் போட்டுடலாம். இது எல்லாமே வந்து நோட்டு மாதிரி இருக்கிற காசு போடுறது. ரெண்டாவது சில்லறை காசு போடணும். சில்லறை காசு வந்து அவ்வளோவா தேவைப்படாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தேவைப்படும். அதனால் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சம் சில்லறை காசு ரெடி பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பீஸில் கொஞ்சம் ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நான் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணுறேன். இது வந்து சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட், ஏன்னா வந்து காயின்லாம் சில்வர் கலரில் தானே இருக்கும், அதனால் சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டு சைடும் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிவிட்டு நான் காய வச்சுட்டு எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் ரெண்டு சைடும் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன். காய வச்சதுக்கப்புறம் அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சில்வர் கலரில் காயின்ஸ் மாதிரியே கிடைக்கும். இப்போ இதை எடுத்து அந்த ரெண்டாவது ட்ரா வச்சுருக்கோம்ல அந்த ட்ராவில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ ஒரு ட்ராவில் வந்துட்டு நோட்டு காசும் ஒரு ட்ராவில் சில்லற காசும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு சின்ன பேக் மாதிரி, இதுக்கு வந்து ட்ராலி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பட் குட்டீஸ்க்கு ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி ஈஸியாக அந்த கேக்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், அதை கட் பண்ணி நான் ஒன்றா ஒட்டியிருக்கேன். அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் ஷீட்டை பிடிக்காக ஒட்டுறேன். ஓகே, இந்த மாதிரி லென்த் பீஸாக கட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் ஹார்ட் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டியிருக்கேன். இப்போ இது அழகாக ஒரு சின்ன கூடை மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எத்தனை கூடை வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நிறைய பீசஸ் இருந்துச்சுன்னா நிறைய ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக் ரெடி பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், அதுக்கும் ஃபோம் ஷீட் தான் எடுத்திருக்கேன். பிளைன் ஃபோம் ஷீட்டில் நீளமாக ஒரு பீஸை கட் பண்ணி அதோட சைடில் ரெண்டு பீசஸ் ஃபோம் ஷீட்டை இப்படி மடித்து வச்சு ஒட்டுறேன். அதுக்கு வந்து வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். இப்படி டபுள் கலராக யூஸ் பண்ணும்போது பேகுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி டபுள் கலர் போட்டுட்டு ஒரு பேக் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு கைப்பிடி மாதிரி வேணும்ல, அதுக்குமே வந்து ரெட் கலர் ஃபோம் ஷீட்டில் பிடி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி ஒட்டிடலாம் ரெண்டு சைடும். அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சு. இது ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணணும்னு இல்லை, இது வந்துட்டு நம்ம சாதாரண பேப்பரில் கூட பண்ணிக்கலாம், கிளாஸ் ஷீட்டில் கூட பண்ணிக்கலாம், நியூஸ் பேப்பரில் கூட பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து ஃபோம் ஷீட்டில் பண்ணியிருக்கேன். நிறைய பீசஸ் நீங்கள் பண்ணிக்கலாம், நான் ஒரு பீசஸ் மட்டும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேயா? இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக இமோஜி ஸ்டிக்கர்ஸ் எடுத்து அங்கங்கே ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். திங்ஸ் எல்லாம், அரிசி, பருப்பு, சக்கரை, இந்த மாதிரி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பூண்டு, இதெல்லாம் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விளாண்டு பார்க்கலாம். ஏன்னா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு விளாண்டாதானே ஜாலியாக இருக்கும், அதனால தான். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணியாச்சு. ரேட் ஸ்கேன் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்துட்டு ரேட்டை வந்து பில்லிங் மிஷினில் போட்டுருங்க. அதே மாதிரியே ஒவ்வொரு திங்ஸுக்கும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டுட்டு வெயிட் பார்த்துட்டு அது ரேட் எவ்வளோ அப்படிங்கிறத பில்லிங் மிஷினில் போட்டு போட்டு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பொருளையும் ப்ளஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் கேட்டுட்டு கேஷாக கார்டுன்னு கேட்டுக்கலாம். கேஷாக கார்டுன்னு கேட்டுட்டு அவங்க கேஷாக இருந்துச்சுன்னா கையில் காசு வாங்கிட்டு மிச்ச சில்லறை கொடுத்துட வேண்டியதான். அப்படி கார்டாக இருந்துச்சுன்னா நம்ம கேஷ் ரீடர் மிஷின் இருக்குல்ல அது யூஸ் பண்ணி கார்டிலேருந்து காசு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். அவங்க வந்து கேஷ் தான் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. மொத்தமே வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துச்சு, அவங்க 300 ரூபாய் கொடுத்தாங்க, மிச்ச காசுமே நம்ம அவங்களுக்கு கொடுத்துடலாம். இப்போ
வந்து கேரி பேக்கில் போட்டு கொடுத்துடலாம். என் கூட விளையாடுறதுக்கு குட்டீஸ் யாரும் இப்போதைக்கு இல்லை. நான் நைட்டில் தான் இந்த வீடியோ செஞ்சுட்டு இருந்தேன், ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஒரு 11:00 இருக்கும் நான் பண்ணும்போது. அதனால் வந்துட்டு என் கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்லைனால நான் மட்டும் விளையாண்டு காமிச்சேன். ஓகே, அவ்வளோதான், நம்மளோட பில்லிங் செட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சமே வித்தியாசமாக இருக்கும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி கால்குலேட்டர் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. அந்த நம்பர்லாம் அழுத்துறதுக்கு ரொம்ப உண்மையாக நேச்சராக நம்ம வந்து ஒரு மிஷினில் கூட வந்து விளையாடுற மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்ககிட்ட பழைய கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பில்லிங் மிஷின் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் இருக்கிற கொஞ்சம் அட்டையை வச்சு ரெடி பண்ணிடலாம். இந்த ஐடியா எப்படி இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.